அடி அடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு சேவ் ட்ரீஸ், மரங்களை பாதுகாப்பது எப்படி. எல்லாரும் எழுந்து அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. டேய் பட்டமுருகா, நீ எந்த சொல்லு சார். இந்த உலகத்துல மனுஷங்க இருக்கிற வரைக்கும் எந்த மரமும் பாதுகாப்பா இருக்காது சார். அதனால எல்லா மரத்தையும் வேரோட புடுங்கி எல்லாம் மஸ்கிட்ட டீலிங் போட்டு எல்லாத்தையும் மாற்றிக்கு அனுப்பலாம் சார். அங்கதான் அது சேஃபா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தம்பி தம்பி, வாதங்க எனக்கு புரியுது. நீ என்ன பண்ற, நேரா போய் ஒரு ட்வீட்டை போடு, அவர் ரிப்ளை பண்ணுவாரு. இப்போ உட்காரு. டேய் நெக்ஸ்ட் நீ எந்திரி. நீங்க எப்படி சார் மரத்தை பாதுகாப்பீங்க? தண்ணி ஊத்தி தான். எது, தண்ணி ஊத்துவியா? ஆமா சார், மரத்தை ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும்னா மரத்தை நல்லா வளர்க்கணும், அதுக்கு தண்ணி தானே ஊத்தணும். மூதேவி, மத்தவங்க எல்லாம் எனக்கு கிருஷ்ணாயில் ஊத்தியாடா வளர்க்குறாங்க. சி உக்காரு. டேய் தம்பி, லாஸ்ட் பெஞ்சு எந்திரி. நீங்க எப்படி சார் மரத்தை பாதுகாப்பீங்க? சார், தமிழ்நாட்டில் மொத்தம் 2500 ஸ்கூலு, 37 யூனிவர்சிட்டி, 1500 காலேஜ், இவங்க எல்லாருக்கும் வாரம் ஃபுல்லாக ஹோம்ஒர்க்கு, மாசத்துக்கு 4 அசைன்மெண்ட்டு, குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல், செமஸ்டர், இது எல்லாத்துக்கும் டன் கணக்கில் மரத்தை வெட்டி தான் சார் பேப்பர் தயாரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இப்படின்னா அப்போ உலக அளவில் எவ்வளோ டன் மரத்தை வெட்டுவாங்க? ஏய் என்ன தாண்டா சொல்ல வர நீ? அதனால எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் ஆன்லைன்லயே எக்ஸாம் வச்சிடலாம் சார். ஓ, நீ இப்படி வரியா? அம்முக்கு டொம்முக்கு அம்மாள் டுமாள்.